நமக்குள்ள மனதின் பகுதின்னு ஒன்று இருக்குது, அறிவின் பகுதின்னு ஒன்று இருக்குது. ஒரு உதாரணத்துக்கு புரிஞ்சுக்கணும்னா, மனசுங்கிறது இங்கே வச்சுக்கோங்க, அறிவுங்கிறத இதுன்னு வச்சுக்கோங்க. சும்மா புரிஞ்சுக்கிறது தான், இது இங்கே இருக்கா அப்படின்னு கேள்வி கேட்டுறாதீங்க. மனசுங்கிறது இங்கே இருக்குது, அறிவுங்கிறது இங்கே இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. சரியா? இப்போ என்ன சொல்கிறோம், இந்த அறிவை கொண்டு நாம் செயல் செய்வதற்காக கொடுக்கப்பட்ட ஒரு கருவி தான் இந்த அறிவு. அறிவு ஓகேங்களா? இந்த அறிவால் மனதில் தாமாக எழுகிற எண்ணங்கள் உணர்வுகளை ஒருபோதும் நிர்வகிக்கவோ மாற்றியமைக்கவோ சரி செய்யவோ அப்புறப்படுத்தவோ ஒருபோதும் முடியாது என்பதை இந்த அறிவு புரிந்து கொள்வதைத்தான் நாம் ஞானம் என்று குறிப்பிடுகிறோம். இப்போது தன்னுடைய மனதோடு அறிவு குறுக்கிடாத போது அறிவு சுதந்திரமாக பிரவாகமாக அதன் போக்கில் அது செயல்படுகிறது. அப்போது அதாவது எப்படி ஒரு சூரியன் தொடர்ந்து மாறிக்கொண்டே இருக்கிறதோ, எப்படி ஒரு காற்று தொடர்ந்து மாறிக்கொண்டே இருக்கிறதோ, ஒரு டெம்பரேச்சர் எப்படி தொடர்ந்து மாறிக்கொண்டே இருக்கிறதோ, அதைப்போல் நமது மனமும் சனத்திற்கு சனம் தோன்றி தோன்றி மறைந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு இயற்கையின் ஒரு இயக்கமாகவே மாறிப்போயிடுகிறது. அதில் எந்த தங்கும் தடையும் தங்குவதில்லை. அனைத்தும் பிரவாகமாக பிரவாகித்து அடித்து செல்லப்படுகின்றன. எந்த தேக்கமும் அவ்விடத்தில் இல்லை. இதை நாம் புரிந்து கொள்ளும் பொழுது ஒரு வெயிட்லெஸ்ஸாக நமக்குன்னு ஒரு தனியான ஒரு ஐடென்டிஃபிகேஷன் இல்லாது ஒரு நம்மளுடைய ஐடென்டிஃபிகேஷனை இழந்தோம் அப்படின்னா அது வந்து மொத்தமான ஏகமாக மாறிவிடுகிறது. என்ன சொல்கிறேன்னா, விரிந்த ஒரு நிலை வந்து முழுமை. ஓகேங்களா? அந்த முழுமையை வந்து அப்படியே டோட்டலாக கம்ப்ரஸ் பண்ணி சுருக்கினா நான். புரியுதுங்களா? சுருங்கிய நிலையில் நான், விரிந்த நிலையில் முழுமை. ஓகேங்களா? ஒன்னஸ்னு சொல்லலாம், எப்படி கூட வச்சுக்கிங்க. உங்களை இழந்தால் அது முழுமை, உங்களை முழுவதுமாக பார்த்தால் அது நான். இவ்வளோதான் விஷயம். இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கனாவே நானுக்கு என்ன வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நானுக்கு வந்து முழுமையை சரி பண்ணுற பொறுப்பு நானுக்கு ஒருபோதும் கிடையாது. நானுக்கு வேலை, நான்னா சரவணனாகிய எனக்கு, நான் தான் சரவணனாகிய நான். எனக்கு என்ன வேலைன்னா, என்னால் அகத்தில் வருகிற எண்ணங்கள் உணர்வுகளையும் ஒருபோதும் சரி பண்ண முடியாது. ரைட். எனக்கு வந்திருக்கிற எண்ணங்கள் உணர்வுகள் சம்பந்தமாக அகத்தில் எதுவும் செய்ய முடியாது என்பதனால் புறத்தில் நிர்வாகத்திற்கும் செயல்படுவதற்கும் வாய்ப்பு இருக்கும் பட்சத்தில் என்ன செஞ்சுக்கலாங்கிறதுக்கு அறிவை பயன்படுத்தி திட்டமிட்டு செயல்படுவதற்கு தான் இந்த அறிவு கொடுக்கப்பட்டிருக்கு. புற செயல்களை நேர்த்தியாக திறம்பட செய்வதற்கு கொடுக்கப்பட்ட கருவி தான் அறிவு. இந்த அறிவை மனதினுள் போட்டு நாம் கொடுமைப்படுத்திக் கொள்ள வேண்டிய அவசியம் ஒருபோதும் இல்லை. எனக்கு என்ன எண்ணம் வந்திருக்கிறது, எனக்கு என்ன உணர்வு வந்திருக்கிறது என்பதை நான் அறிவுபூர்வமாக அறிந்து கொண்டு அதற்கு என்ன செயல் செய்ய வேண்டும் அப்படிங்கிறத சிந்தித்து செயல்படுவது தான் சிறந்த செயல். திட்டமிடுதல் மூலம் செயல்களை செவனே சிறப்பாக செய்த, இவ்வளோதான். செய்வன திருந்த செய்த என்ற அடிப்படையில் செயல் நேர்த்தி தான் நாம் செய்ய வேண்டிய முக்கியமான பணி. இதை புரிஞ்சுக்கிட்டால் அறிவோட ஆளுமையிலிருந்து நாம் முழுமையாக விடுபட முடியும். நன்றி.